ஹலோ கேஸ் வெல்கம் டு வணக்கம் தமிழ் சினிமா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தளபதி 63rd மூவி பூஜை வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா போட்டிருக்காங்க. இந்த நிலையில பெண் எழுத்தாளரான சுச்சித்ரா ராவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னோட நாவலை வந்து நான் வந்து தமிழ் சினிமாலையும் அப்புறம் தெலுங்கு சினிமாலையும் படமா எடுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நாவல்ல வந்து தமிழ் சினிமால தளபதி விஜய் அவர்கள் பண்ணா நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம தெலுங்குல வந்து மகேஷ் பாபு சார் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நாவல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தி ஹைவே மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாவலுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த நாவல் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹைவே சோரமா கால்நடைகளை வந்து கடத்தி வைக்கிறாங்களே இதை பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாவல்ல வர கதைப்படி வந்து அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கால்நடைகள்லாம் வந்து கடத்துறதுக்கு எதிராக வந்து போராடும் கதாநாயகனா வந்து இந்த நாவல் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாவல் வந்து உண்மை கதையை வந்து தழுவி எடுத்திருக்கிறதாகவும், இந்த நாவல் வந்து தமிழ் சினிமாக்கும் அப்புறம் தெலுங்கு சினிமாக்கும் தேவையான அரசியல் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து விஜய் சாருக்கு ஏற்ற கதாபாத்திரம்னா இதுல இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண் எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தமிழ் சினிமால தளபதி விஜய் அவர்கள் பண்ணா ரொம்பவும் பொருத்தமா இருக்கும், அது மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமால மகேஷ் பாபு சார் வந்து பண்ணா ரொம்பவும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.